உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 2019க்கான வேர்ல்டு கப் சீரீஸ் வந்து தற்போது இங்கிலாந்தில் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த வேர்ல்டு கப் சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம இந்தியன் டீம் வந்து செமையான பெர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் விளையாண்ட 7 மேட்சில் 6 மேட்சில் வின் பண்ணி தற்போது பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸை வந்து பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த பங்களாதேஷ் மேட்சில் வின் பண்ணி தற்போது செமி ஃபைனல்ஸ்க்குள்ளேயும் போயிருக்காங்க. இது வந்து இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சமயத்தில் தற்போது இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங்காக தற்போது ஒரு பிரேக்கிங்கான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் 4th பிளேஸ்க்கு ரொம்பவே சிறப்பான பேட்ஸ்மேனாக 50 ராய்டு வந்து விளங்கிட்டு இருந்தார். இந்த சமயத்தில் அவருக்கு பதிலாக இந்த வேர்ல்டு கப் சீரீஸில் விஜய்சங்கர் வந்து செலக்ட் ஆயிருந்தார். அவர் வந்து பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே சிறப்பாக செயல்படுறதுனால விஜய்சங்கர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தேர்வுக்குழு வந்து விளக்கம் அளிச்சிருந்தாங்க. இந்த சமயத்தில் வேர்ல்டு கப் சீரீஸில் 52 வந்து செலக்ட் ஆகாத விரக்தியை வந்து தன்னுடைய ட்விட்டர் பேஜில் ஓப்பனாக தெரிவிச்சிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த வேர்ல்டு கப் சீரீஸை வந்து 3D கிளாஸை வாங்கிட்டு பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜய்சங்கரை கிண்டல் பண்ணுற மாதிரி பதிவிட்டிருந்தார். இது வந்து தற்போது 52 கேரியருக்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் நம்ம இந்தியன் டீமில் ஷிகர் தவான் வந்து ஃபஸ்ட்டு காயம் காரணமாக வேர்ல்டு கப் சீரீஸ்லேருந்து விலகினார். அவருக்கு பதிலாக 52 கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங்காக ரிஷப் பந்த் வந்து அழைக்கப்பட்டிருந்தார். அதை தொடர்ந்து தற்போது விஜய்சங்கரும் காயம் காரணமாக விலகியிருக்காரு. அவருக்கு பதிலாக 52 கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த சமயத்தில் யாருமே எதிர்பாராத விதமாக தற்போது மயங்க் அகர்வால் வந்து விஜய்சங்கர் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து 52 மேலும் கடுமையான அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த சமயத்தில் வேர்ல்டு கப் சீரீஸில் விளையாட முடியாது அதிருப்தியிலிருந்த 52 தற்போது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, எல்லா இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல இருந்தும் தற்போது அவர் வந்து ரிட்டையர் ஆவதாக அதிர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. இது கண்டிப்பா கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் 52 அதுக்கப்புறமா ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே கம்பேர் பண்ணி தற்போது சோஷியல் மீடியாக்களில் பல்வேறு விவாதங்கள் வந்து போய்கிட்டுருக்கு. அதாவது நம்ம ரோஹித் சர்மா கடந்த 2011 வேர்ல்டு கப் அப்போ ஸ்குவாடில் இடம் பிடிக்காத குறித்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாடில் வந்து இடம் பிடிக்காதது கண்டிப்பாக ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நான் என்னுடைய பெஸ்ட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருந்தார். ஆனால் நம்ம 52 வந்து விஜய்சங்கர் கிண்டல் பண்ணுற மாதிரி 3D கிளாஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரிவித்தது அவருடைய கேரியருக்கே ஒரு மிகப்பெரிய ஆப்பாக அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ 52 இந்த ஷாக்கிங்கான ரிட்டையர்மெண்ட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.